எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா வாங்க நம்ம நீரா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் முப்பத்தி நான்கு ராவணனுக்கு ஆபத்து போன அத்தியாயத்தை நாம எப்படி நிறுத்தினோம் சுந்தர சோழரும் அனிருத்தரும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதோட நிறுத்தணும் இல்லையா இப்ப வாங்க தொடர்ந்து இன்னும் என்ன நடக்குது இந்த கதை தெரிஞ்சுக்குவோம் சுந்தர சோழர் தன்னுடைய செல்வ குமாரியான பார்த்து கிட்ட ராஜ காரியங்களை பத்தி கொஞ்சம் பேசணும் நீங்க போய் அவங்க காரியத்தை பாருங்க போறப்ப இதையும் அழைச்சிட்டு போங்க உங்க அம்மா மட்டும் இங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு சக்கரவர்த்தி இதையும் அப்படின்னு மந்தாகினியதான் சொன்னாரு அப்படி இருந்தே அவளுடைய விஷயத்துல அவருடைய அருவருப்பு தெரிய வந்துச்சு குந்தவ ஏமாற்றத்தோட அவங்க அப்பாவை பாக்குறா அதை கவனிச்ச சக்கரவர்த்தி ஆமா இவன் முட்டிக்கிட்டது அந்த சிற்ப மண்டபத்துல இருக்க கைலாச மலைதானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது நல்லது இவளை அங்கேயே கூட்டிட்டு போய் காட்டி தெரிஞ்சுக்கோங்க இவ இங்க நிற்கிறத என்னால சகிக்கவே முடியல அப்படின்னதோ குந்தவ ஏமாற்றத்தோட மந்தாகினியோட கையை பிடிச்சுக்கிட்டு இருந்து கிளம்ப போறா அவளுடைய அம்மா கிட்ட வந்து அவ காதுல மட்டும் கேட்கும்படி குழந்தை இவ இப்ப பாக்குறதுக்கு சகிக்காம தானே இருக்கா அப்பா கிட்ட வருத்தப்படுறதால என்ன பயன் உன்னுடைய அலங்கார திறமையெல்லாம் இவகிட்ட காட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதை கேட்டுட்டு குந்தவை சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து வெளியே போறா அவளோட வானதி பூங்குழலியும் வெளியே போறாங்க அதுக்கப்புறம் சுந்தர சோழர் முதன் மந்திரியும் மலையமான் மகளையும் மாறி மாறி பார்த்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு இதனால சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு நீங்க எண்ணி இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு முதன் மந்திரி எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து இந்த காட்டு மராண்டி ஜென்மத்தை பிடிச்சிட்டு வர செஞ்சீங்க இப்போதாவது உண்மைய சொல்லுங்க இனிமேலும் என்கிட்ட எதையும் மறைச்சு வைக்க முயற்சி செய்யாதீங்க அப்படின்னதும் முதன் மந்திரி ரொம்ப உருக்கத்தோட ஒரு தடவை செஞ்ச தப்ப நான் மறுபடியும் செய்ய மாட்டேன் உங்களால ஒரு பொண்ணு கடல்ல விழுந்து இறந்துட்டத நினைச்சு நீங்க மனவேதனை பட்டு இருந்தீங்க அந்த சம்பவத்தை நீங்க மறந்துட்டதா நான் கொஞ்ச நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நாளாக நாளாக அந்த நினைவு உங்களுடைய உள்ளத்திலேயே பதிஞ்சு உங்களுக்கு வேதனையை கொடுத்துட்டு இருந்துச்சு தூக்கத்துல கூட நீங்க அத பத்தி கனவு கண்டு பலமுறை அலறி ஓலமிட்டதா மகாராணி சொன்னாங்க அதனால உங்களை விட மலையமானுடைய மகளுக்கு தான் அதிக வேதனை சில காலத்துக்கு முன்னாடி என்கிட்ட யோசனை கேட்டாங்க அதன் பொருட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு செஞ்சோம் உங்களால இறந்து தான் நீங்க நினைச்சிட்டு இருக்க பெண்மணிய உங்க முன்னாலேயே வந்து நிறுத்தி அந்த எண்ணத்தை போக்கணும் அப்படின்னு முடிவு

ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஊம பைத்தியக்காரிய இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டீங்க திரும்பாவல எப்ப எப்படி போக செய்யறதா உத்தேசம் அப்படின்னு கேட்டதும் அனிருத்தர் உண்மையிலே பேச்சலந்து நிக்கிறாரு அப்ப சக்கரவர்த்தினி சுவாமி இவங்கள இங்கிருந்து திருப்பி போக செய்யறதா எனக்கு உத்தேசம் இல்ல இந்த அரண்மனையிலேயே அவங்க என் கூட இருக்கட்டும் என்னுடைய சகோதரி போல நினைச்சு நான் அவங்கள பாத்துட்டு வருவேன் அப்படின்னதும் என்கிட்ட உனக்கு இருக்க பக்திய நீ இந்த மாதிரி எல்லாம் காட்டணும் அப்படின்னு அவசியம் இல்ல மகளே இத கேள் முதன் மந்திரி நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க எப்பவோ ஒரு காலத்துல மனிதர்களே இல்லாத சமயத்துல இந்த ஊமை பிச்சைய நான் பார்த்தேன் அப்ப மேல எனக்கு பிரியம் இருந்தது உண்மைதான் நான் இல்லன்னு சொல்ல அந்த பிரியம் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல சுத்தமா மாறி வெறுப்பாவும் அருவருப்பாவும் மாறி போச்சு கனவுலையும் நெச்சத்துலயும் என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கா இவ இந்த அரண்மனையில இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தையே என்னால சகிக்க முடியல உடனே இவளை இங்கிருந்து அனுப்பிட்டு மறு காரியம் பாருங்க இவளை பேய் அப்படின்னு நினைச்சனால தான் நான் விளக்கெடு எடுத்து தெரிஞ்சேன் உடம்போடு இருக்கிறவ அப்படின்னு தெரிஞ்சதா நான் என்ன செஞ்சிருப்பேனோ தெரியாது அப்படின்னு சுந்தர சோழர் பேசிய அந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தினியும் முதன் மந்திரியும் கலங்கி போறாங்க அப்ப சக்கரவர்த்தி தொடர்ந்து இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் பத்தாதுன்னு சி இந்த ஊமை பைத்தியக்காரி உலகல உயிரோடு வாழல அப்படின்னா என்ன நஷ்டமாயிடும் இவ கடல்ல விழுந்த போது உண்மையாவே செத்து போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எந்த பரம முட்டால் மெனக்கிட்ட இவளை எடுத்து காப்பாத்தனா அப்படின்றாரு இதுக்கப்புறமும் மலையமான் மகளால பொறுத்துட்டு இருக்க முடியல சுவாமி உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க மகா பாவம் நன்றி மறக்கிறது எவ்வளவு பெரிய பாதகம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க உங்க உயிரை இந்த மாதரிசி காப்பாற்றுறத வேணா நீங்க மறந்துட்டு போங்க ஆனா நம்மளுடைய அருமை குமாரன் அருள்மொழிவர்மனை இவ காப்பாத்தினதை நீங்க மறக்கலாமா நீங்க மறந்தாலும் நான் மறக்க முடியாது தேவி அந்த கதையை மறுபடியும் சொல்றியா அப்படின்னு சொல்லி சுந்தர சொல்ல தொடர்ந்து பேசுறதுக்குள்ள மலையமான் மகள் குறுக்கிட்டு கதை இல்லை சுவாமி அருள்மொழியே என்கிட்ட சொன்னான் காவேரி இருந்து அவனை காப்பாத்தின தேவிதான் ஈழத்தீவுலையும் பல முறை அவனை காப்பாத்துனதா சொன்னான் நல்ல வேலையா அவன் நாகப்பட்டினத்துல சுகமா இருக்கான் அவனை கூட்டிட்டு வரும்படி செய்யுங்க நீங்களே நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆமா ஆமா அருள்மொழி நாகப்பட்டினத்துல இருக்கான் ஆனா அவன் சுகமாதான் இருக்கான் அப்படின்னு என்ன நிச்சயம் நீ தடிச்ச புயல்ல அவனுக்கு என்ன ஆபத்து நடந்ததோ முதன் மந்திரி என் உள்ளத்துல நிம்மதியே இல்லை இனம் தெரியாத அபாயம் ஏதோ ஒன்னு என் குளத்தை நெருங்கி வந்துகிட்டே இருக்குது இந்த சமயத்துல இந்த ஊம பிச்சி இங்கு வந்தது ஒரு அபசகுணமாவே தோணுது இந்த பிச்சைய உடனே திரும்பி போகும்படி சொல்லிட்டு மறு காரியம் பாருங்க நீங்க முடியாது அப்படின்னா நானே இந்த காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கும் சுவாமி ரொம்ப கருணை கூர்ந்து என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க அருள்மொழி வந்து சேர்ற வரைக்கும் இவங்க இந்த அருண்மனையில இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சோழருடைய பாதங்களை தொட்டு வணங்குறாங்க அத பார்த்துட்டு சக்கரவர்த்தி முதன்மந்திரி கேட்டீரா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்க மலையமான் மகளுடைய கோரிக்கையை கேளுங்க கடவுளே இப்படியும் ஒரு சாது உலகத்துல இருக்க முடியுமா என்ன இவை என்கிட்ட எதையுமே கேட்டது இல்ல போயும் போய் இப்படிப்பட்ட வரத்தை கேக்குறா அதை என்னால மறுக்க முடியல ஆனா அந்த ஊமை பைத்தியக்காரி இங்க இருக்க வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையா தான் இருக்கும் அதனால நாகையில இருந்து ஐயா யானை படைகளும் குதிரை படைகளும் அனுப்பி பகிரங்கமா இளவரசரை கூட்டிட்டு வர செய்யலாமா அப்படி இல்லனா மாறு போட்டுட்டு ரகசியமா கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு தானே கேக்குறீங்க பகிரங்கமா இளவரசன் வந்தா சோழ நாட்டுல பெரும் குழப்பம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா நான் நினைக்க மட்டும் இல்ல பிரபு நிச்சயமா எனக்கு தெரியும் மக்கள் பல காரணங்களால கொதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்க உடனே மக்களுடைய உள்ள பீறிட்டு வந்துடும் பழுவேட்டையர்களும் மதுராந்தக தேவரும் என்ன ஆவாங்க அப்படின்னு இது என்ன பேச்சு முதன் மந்திரி குடிமக்கள் அப்படி மூர்க்கத்தனமா நடந்துகிட்டா சோழ நாட்டு வீரர்களா எங்க போனாங்க வீரர்களுடைய கொதிப்பு அதை விட இன்னும் அதிகம் பிரபு மக்களாவது வெறும் கூச்சல் குழப்பத்தோட அடங்கிடுவாங்க சேனா வீரர்களோ தஞ்சை கோட்டைய சின்னா பின்னமாக்கி பழுவேட்டையர்களையும் மதுராந்தக தேவரையும் சிறையில அடிச்சுட்டு ஈழங்கொண்ட வீராதி வீரராகிய அருள்மொழிவர்மரை சிங்காசனத்துல ஏத்திட்டு தான் மறு காரியம் பார்ப்பாங்க அப்படி நடக்கணும்னு நீங்களும் மனசுக்குள்ள ஆசைப்பட்டு இருக்கீங்க இல்லையா முட்டாள் ஜோதிடர்கள் கட்டிவிட்ட கதையை நம்பிட்டு குடிமக்கள் புத்தி தடுமாறி அலையிறாங்க ஆனா உங்க மனசுல ஒன்னு நிச்சயமா பதிய வச்சுக்கோங்க என்னுடைய பெரிய பாட்டனார் கண்டராதித்தருடைய மகனான மதுராந்தகனுக்கே இந்த சோழ சிம்மாசனத்தை நான் உரிமையாக்குவேன் அவனுக்கே பட்டம் கட்டி வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு செஞ்சுட்டேன் என்னுடைய குமாரர்கள் மட்டும் அதுக்கு குறுக்க நின்னா சுவாமி அப்படி ஒரு நாளும் நடக்காது உங்களுடைய விருப்பத்துக்கு மாறா உங்களுடைய குமாரர்கள் ஒரு நாளும் தடை சொல்ல மாட்டாங்க அருள்மொழிக்கு ராஜ்ய ஆசையே கிடையாது இலங்கை மணிமகடத்தையே வேணா அப்படின்னு சொன்னவன் கரிகாலன் மட்டும் என்ன அவனுக்கு நீங்களே விவராஜ பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சனால அத ஒத்துக்கிட்டான் அவனுடைய வீர செயல்களை பத்தி நான் சொல்லணுமா என்ன அவன் ஆசைப்பட்டா அவனாவே யாருடைய உதவியும் இல்லாம புதிய ராஜ்யத்தை ஏற்படுத்திக்குவான் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு நீங்க அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான் ஆமா ஆமா அந்த வார்த்தையை நான் சொல்லிட போறேன் அது அவன் காதல விழுந்துட போது அப்படிங்கறதுக்காக தானே நான் எவ்வளவு சொல்லியும் அவன் இங்க வராம ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் சக்கரவர்த்தி பட்டத்து இளவரசர் காஞ்சியில அற்புதமான பொன் மாளிகையை உங்களுக்காக கட்டி வச்சு உங்க வருகைக்காக காத்துட்டு இருக்காரு எதுக்காக காத்திருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும் கம்சன் அவனுடைய பெற்றோர்களை சிற வச்சது போல எங்களை சிறை வச்சுட்டு சோழ சிம்மாசனத்துல ஏறணும்னு காத்துட்டு இருக்கான் அவன் கட்டி இருக்கிறது பொன் மாளிகையா அப்படி இல்லைன்னா அரக்க மாளிகையா அப்படின்னு யாருக்கு தெரியும் சுவாமி கரிகாலனை பத்தி நீங்க அப்படி சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல நம்ம முதன்மந்திரியும் சக்கரவர்த்தியோட உள்ளத்தை அவ்வளவு தூரம் விஷமாக்கி வச்சிருக்காங்க என் மனசுல விஷத்தை ஏத்தியது வேற யாரும் இல்ல கரிகாலனே தான் அவன் எனக்கு உண்மையான மகனா இருந்தா நான் இவ்வளவு தடவை சொல்லி அனுப்பியும் அவன் ஏன் வரல அதுக்கு வேற சரியான காரணங்கள் இருக்கலாம் இல்லையா நீங்க தான் ஒரு காரணத்தை யூகிச்சு சொல்லுங்களேன் கரிகாலன் கொள்ளெடுத்துக்கு இந்த பக்கம் வந்தா பழுவேட்டையர்கள் அவனை சிறப்பிடிச்சிருவாங்க அப்படின்னு நாடெல்லாம் பேச்சா இருக்குதே அப்படியெல்லாம் சொல்லி என் மகனுடைய மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க இதோ இவளுடைய அப்பா மலையமான ஒருத்தேன் கொடும்பாளூர் வேளாண் நின்றுத்தேன் நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்களா அப்படின்னு தான் எனக்கு புரியல சுவாமி நான் யார பத்தி அவங்களுக்கு பின்னாடி பேசுற வழக்கம் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே அபாயத்தை பத்தி சொன்னீங்க உங்க உள்ளத்துல தோன்றுறது முற்றிலும் உண்மை சோழ குலத்துக்கு அபாயம் நெருங்கிட்டு இருக்குது அது ரெண்டு வழியா வருது இந்த நாட்டுல இப்ப ரெண்டு விதமான சதிகள் நடந்துட்டு வருது பழுவேட்டையர்களும் சம்புவரையர்களும் முதன் மந்திரி அனிருத்தரே நிறுத்துங்க பழுவூர் வம்சத்தர் நூறு ஆண்டு காலமா சோழ குலத்துக்கு துண்டு செஞ்சுட்டு வராங்க பெரிய பழுவேட்டையர் எங்களுக்கு எதிரா சதி செய்யறாரு அப்படின்னு சொல்றத காட்டிலும் சூரியன் இருட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லுங்க அத வேணா நம்பலா சக்கரவர்த்தி சூரியனுக்கு கிரகணம் பிடிக்கும் இல்லையா ஆனா அத பத்தியெல்லாம் நான் சொல்ல வரல பழுவேட்டையர் சோழ குலத்துக்கு எதிரா சதி செய்யறாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்ல மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு தான் அவங்க ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு வராங்க அதுல என்ன தப்பு சிம்மாசன உரிமை நியாயமா மதுராந்தகனுக்கு தானே உரியது நானும் அதையே தான் சொல்றேன் அப்படி மதுராந்தான பழுவேட்டர் மேல என்ன குற்றம் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க அதனால என்னுடைய நன்றியறிதலுக்கு அவங்க இன்னும் பாத்திரம் ஆகுறாங்க ஆனா சக்கரவர்த்தி உங்களுடைய சம்மதம் பெறாம வேறு சில காரியங்களும் செய்யறாங்க சோழ ராஜயத்தை ரெண்டா பங்கு போட்டு ஒரு பாதிய கரிகாலருக்கும் இன்னொரு பாதிய மதுராந்தகனுக்கு கொடுக்க முடிவு செஞ்சிட்டு இருக்காங்க சம்போரியோட மாளிகையில இன்னைக்கு அந்த பேச்சு தான் நடந்துட்டு வருது முதன் மந்திரி ஒரு நாள் அதுக்கு நான் சம்பந்தம் சொல்ல மாட்டேன் சோழ ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு பதில என்ன வெட்டி பிளதுடுங்க பழுவேட்டையர் அப்படிப்பட்ட முயற்சியில இறங்கியிருப்பாங்க அப்படின்னு என்னால நம்ப முடியல அப்படி ஒருவேளை இருந்தா அது எனக்காக இருக்கும் என்னுடைய மகனுக்கு பாதி ராஜ்யத்தையாவது கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சா அத அவங்க கைவிட்டுருவாங்க முதன் மந்திரி இந்த சோழ சாம்ராஜ்யத்துல ஒரு அங்கலம் கூட குறையாம மதுராந்தகனுக்கு நான் பட்டம் கட்டி வைப்பேன் அதை மக்கள் எதிர்த்தாலும் சரி பழுவேடியர் எதிர்த்தாலும் சரி நான் கேட்க போறது இல்ல ஆனா சக்கரவர்த்தி மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுறதுக்கு தடை இவங்கெல்லாம் கிடையாது அந்த தட இன்னும் பெரிய இடத்துல இருந்து வருது நீங்களும் நானும் இந்த சோழ நாட்டு மக்கள் எல்லாரும் போற்றி வணங்கும் தெய்வ பெண்மணி இருந்து அந்த தடை வருது செம்பியன் மாதேவிய சொல்றீங்களா அந்த மாதரிசியோட மனசை யாரோ கெடுத்திருக்காங்க நான் என் புதல்வர்களுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுறதா பெரிய பிராட்டி நினைச்சிட்டு வராங்க முதன் மந்திரி அவங்கள உடனே இங்க கூட்டிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க நான் அவங்களோட மனசை மாத்த முயற்சி செய்றேன் சக்கரவர்த்தி அது அவ்வளவு சுலபம் இல்ல மகான் கண்டர் ஆதித்தர் இறக்குற சமயத்துல ஏங்கிட்ட மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட கூடாது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் இருக்குது அதை என் துணைவிக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு முதன் மந்திரி அப்படிப்பட்ட தடை உண்மையிலேயே இருக்குதா அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா நீங்க கேட்க வரைக்கும் இருப்பேனா என்ன பெரிய பிராட்டியை கூட்டிட்டு வரும்படி செஞ்சு நீங்களே அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆமா அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு தொல்லை கொடுத்துட்டு வருது பெரிய பிராட்டியை உடனே கூட்டிட்டு வரதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்வேன் அவரை கூட்டிட்டு வரதுக்கு யாரை அனுப்பலாம் ஆ என் குமாரியே அனுப்புறேன் தேவி குந்தவைய உடனே இங்க போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் சக்கரவர்த்தினி எழுந்து அந்த புறத்துக்கு வராங்க அங்க வந்து பார்த்ததும் உங்க மூணு பேரும் ரொம்ப கலக்கத்துல இருக்கிறது போல தெரிஞ்சது காரணம் என்ன அப்படிங்கறதே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஊமை ராணிய காணும் எங்க அப்படின்னு கேக்குறப்ப அம்மா உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுறது அவ்வளவு சுலபமான காரியமா இல்ல ஆனாலும் நாங்க மூணு பேரும் வற்புறுத்தி அவங்கள குளிப்பாட்டினோம் அதுக்கப்புறம் புதிய ஆடைகள் எல்லாம் போட்டு விட்டோம் வானதி அவங்களுக்கு சீவிட்டு இருந்தா பூங்குழடி அவங்களுக்கு பூ தொடுத்துட்டு இருந்தா ஆபரணங்கள் எடுத்துட்டு வர்றதுக்காக நான் போனப்ப திடீர்னு கூச்சல் கேட்டது திரும்பி வந்த பார்த்தா மந்தாகினிய காணோம் கூந்தலை வாரி முடி போட்டதுமே திடீர்னு அலறிட்டு ஓடி போயிட்டாங்களாம் அக்கம் பக்க தரைகள் எங்க தேடி அவங்களை இன்னும் காணோம் அப்படின்னதும் மலையம்மான் மகள் சிரிச்சுக்கிட்டே அவங்க அலங்காரம் செஞ்சுட்டு இருக்கப்ப எதிரில கண்ணாடி இருந்ததா என்ன அப்படின்னதும் ஆமா இருந்தது கொஞ்சம் தூரத்துல இருந்தது அவளுடைய அலங்கார உருவத்தை தற்செயலா கண்ணாடியில பாத்துருப்பா அது அவளுக்கு வெக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதனால ஓடி இங்கேயாவது மறைஞ்சிருப்பா இன்னும் நல்லா தேடி பாருங்க ஒருவேளை அந்த புறத்து பூங்காக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமா நந்தவனத்துல போய் தேடுறாங்க அங்கேயும் ஊமராணி அகப்படல அவங்களுடைய கவலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சரி முதன் மந்திரிக்கிட்டையும் சக்கரவர்த்தி போய் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப டனார் டனார்னு ஒரு சத்தம் கேக்குது கருங்கல்ல இரும்பு உளியால ஓங்கி அடிக்கிறது போல ஒரு சத்தம் அது சிற்ப மண்டபத்துல இருந்து வர்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க உடனே ஒரு தாதி பெண்ணை தீபம் எடுத்துட்டு வரும்படி சொல்லி எல்லாரும் சிற்ப மண்டபத்துக்கிட்ட போறாங்க சிற்ப மண்டபத்துக்குள்ள ஓரளவு ஆடை அலங்காரங்களை அணிஞ்சவளான மந்தாகினி கையில ஒரு பெரிய சுத்திய வச்சுக்கிட்டு அந்த மலைய தாங்கி பிடிச்சிட்டு இருந்த ராவணனுடைய கரங்களை ஓங்கி ஓங்கி அடிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப உறுதியான கல்லால செய்யப்பட்ட சிற்பமா இருந்தனால அந்த தாக்குதலுக்கு ராவணன் அது வரைக்கும் அசைஞ்சு கொடுக்கல ஆனா சீக்கிரமா அவனுக்கு ஆபத்து வரக்கூடிய நிலைமையில தான் இருந்தது கைலாச மலைய தாங்கி பிடிச்சிட்டு இருக்க ராவணனுடைய கரங்கள் உடைஞ்சு போயிட்டா அந்த மலையை இடம்பெயர்ந்து அவன் தலை மேல விழுந்துடும் தலைகள் சுக்கு நூறா நொறுங்கிடும் அப்படிப்பட்ட ஆபத்தான நெருக்கடியில தான் குந்தவை மற்றும் அங்க இருந்தவங்க எல்லாரும் சிற்ப மண்டபத்துக்குள்ள வராங்க அவங்களுடைய வரவை பார்த்ததும் மந்தாகினி தன்னுடைய கையில பிடிச்சிட்டு இருக்க சுத்திய கீழ போட்டுட்டு வந்தவங்கள பார்த்து சிரிக்கிறா மண்டபத்துக்குள்ள வந்தவங்க எல்லாருடைய மனசரையும் பொங்கலுடைய தவற இவ ஒரு பைத்தியக்கார பிச்சிதான் சக்கரவர்த்தி இவளை கண்டு அறுவர் வியப்பு வியப்பொண்ணு இல்ல அப்படின்னு தோணுச்சு மலையமான் மகள் மத்தவங்களை பார்த்து இத பத்தி சக்கரவர்த்தி முன்னாடி யாரும் பேசக்கூடாது கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செய்றாரு இத்தோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது அடுத்த அத்தியாயத்துல தொடர்ந்து சக்கரவர்த்திக்கும் அனிருத்தருக்கும் நடுவில் என்ன பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறத பற்றி நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்